இரண்டு சென்ட்ரல்களில் மட்டும் எழுதிய நபர்கள் டாப் 100ல வந்ததுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை டிஎன்பிசிக்கு ஏற்படுத்தியது. அதில் ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் கைது பண்ணாங்களுடைய பெரும்பாலான அரசியல் ஆளுமைகளை இதுவரை கைது செய்யப்படவில்லை. முதல் 100 இடத்துல இருப்பவர்கள் வந்து ஒரு முறைகேட்டின் அடிப்படையில் வந்து தேர்வாகியிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து இந்த கீழக்கரை ராமேஸ்வரம் இந்த இரண்டு சென்ட்ரல்களிலும் நடந்த அந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு ஒரு மேஜிக் பென் கொடுத்துருக்காரு ஜெயக்குமார். இது போன்று ஜெயக்குமார் கொல்லப்படுவாரோ என்ற பயமும் இன்னைக்கு இதை பற்றி பேசியவர்கள் சொல்கிறார். ஓ 24x7 நேயர்களை வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு ஒரு பரபரப்பான தலைப்பு. குரு 4 என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மையம் மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த குரு 4 எக்ஸாம் இன்று ஊழலில் சிக்கி ஒரு 99 பேர்கள் மேல் வந்து வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம ஒரு சர்வசாதாரணமாக கடந்து போகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. காரணம், இந்த அரசு தேர்வு பணி மூலமாக வருட வருடம் லட்சக்கணக்கான பேர் நம்பிக்கையோடு எழுதுகின்ற தேர்வு, ஒரு நேர்மையாக நடக்கிறது என்று நம்பக்கூடிய ஒரு தேர்வு இன்றைக்கி ஊழலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. 2019 செப்டம்பர் 1 இந்த குரு 4 எக்ஸாம் தமிழகம் முழுவதும் ஒரு 5000 இடங்களில் டிஎன்பிசி சார்பில் ஒரு 5000 சென்டர்களில் எக்ஸாம் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 9308 இடங்களில் அவருடைய பதவிகளுக்காக ஒரு 1,500,000 பேர் எழுதினார்கள். நம்பிக்கையோடு இந்த பரீட்சை எழுதினார்கள். இதில் தான் வந்து கடந்த நவம்பர் 2019 வந்த ரிசல்ட்டில் டாப் 100 ரேங்கிங்கில் இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால், 2 சென்ட்ரல்களில் மட்டும் எழுதிய நபர்கள் டாப் 100ல வந்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை டிஎன்பிசிக்கு ஏற்படுத்தியது. இதை பற்றி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் பொழுது தான், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை என்ற ஊரிலும் ராமேஸ்வரம் ஊரிலும் நடந்த இரண்டு சென்டர்களிலும் இந்த ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் பரீட்சை எழுதி டாப் 100 ரேங்கில் வந்திருக்காங்க. இந்த எழுதின மாணவர்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு நுட்பமான முறையில் உள்ளுக்குள்ளே வேலை பார்த்து இந்த ரெண்டு சென்டர்களையும் அவர்களுக்கு போடப்பட்டு அந்த இரண்டு சென்டர்களும் எழுதப்பட்டவர்கள் தான் டாப் 100 ரேங்கில் வந்திருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல். அதன் மூலமாக நடந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்றைக்கி பல ஊழல்களை இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக ஆக்கியிருக்கிறது. இது போன்ற ஊழல்கள் வந்து இந்தியாவில் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய ஊழல் வந்து மத்திய பிரதேசத்தில் நடந்துச்சு. மத்திய பிரதேசத்தில் 2007 அந்த ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்விக்காக இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்த படிப்புக்காக இருக்கட்டும், அரசுடைய வேலைவாய்ப்புக்காக இருக்கட்டும், அங்கு தொடர்ச்சியாக ஒரு 15 அந்த மாநிலத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. அது வந்து வியாபம் ஊழல் அப்படிங்கிற பேரில் வந்து மிகப்பெரிய அளவில் வெளியே வந்தது. பாஜகவுடைய அமைச்சர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சர் கிருஷ்ணகாந்த் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிறார். ஏன் முதலமைச்சர் சௌகான் கூட அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவி சாதனா கூட சம்மந்தப்பட்டிருக்கார் என்ற தகவல் எல்லாம் அது வெளிவரத் தொடங்கி அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியது. 2015 கூட அது தீர்ப்பு வந்தது. அதில் ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் கைது பண்ணாங்களுடைய பெரும்பாலான அரசியல் ஆளுமைகளை இதுவரை கைது செய்யப்படவில்லை. கிட்டத்தட்ட 2,000 கோடி மேலே ஊழல்னு சொல்கிறாங்க. ஆனால் பல நம்பத்தகுந்த தகவல்கள் இருந்து ஒரு அவுட் ஆஃப் ஆஃபீஸ் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அது 2,000 கோடி இல்லைங்க, அது 20,000 கோடி ஊழல் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் இதே போன்று ஒரு நிகழ்வு தமிழகத்தில் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது இது ஒரு அதிர்ச்சியை தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்கிறது. இந்த குரு 4 எக்ஸாம் வந்து நடத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஒரு நடுத்தர மக்களுக்கு, ஏன்னால் அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில் போய் நம்முடைய குழந்தைகள் உட்காரணுங்கிற அந்த பெற்றோர்களுடைய கனவு இன்றைக்கி வந்து சிதைக்கப்பட்டிருக்கிறது. 1,500,000 பேர் வந்து ஒரு 9,000 சீட்டுக்காக இடத்துக்காக எழுதின இடத்துல முதல் 100 இடத்துல இருப்பவர்கள் வந்து ஒரு முறைகேட்டின் அடிப்படையில் வந்து தேர்வாகியிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து நிச்சயமாக அரசாங்கத்தின் மேல் ஒரு நம்பகத்தன்மையை சிதைத்து விடுங்கிறதுல மாட்டுகிறது இல்லை. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம பேச போகிறோம். இந்த ஊழல் எப்படி நடந்துச்சு? இது ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி நடந்திருக்கிறது. பழனிங்கிற ஒரு புரோக்கர், இவர் வந்து கல்வித்துறை சார்ந்த விடயங்களில் ஒரு புரோக்கராக இருக்கக்கூடியவர் தான் பழனி. இவருக்கு
இந்த ஓம்காந்தன் அப்படிங்கிற ஒரு அரசாங்க ஊழியர் நண்பராக இருக்கிறார். இந்த ஓம்காந்தன் யாருன்னா, இந்த டிஎன்பிசியில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இந்த கடந்த செப்டம்பர் 2019 ஒன்றாம் தேதி வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கும் பொழுது, இந்த பழனிங்கிறவர் வந்து ஜெயக்குமார்ங்கிற ஒரு நபரை வந்து இந்த ஓம்காந்தனிடம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஜெயக்குமார் யார்? அவர் ஒரு புரோக்கர், பல்வேறு வேலைகளில் அரசாங்க தரவுகளில் பயணப்படக்கூடிய ஒரு புரோக்கர். அவர் வந்து அண்ணாநகரை சார்ந்த ஒரு புரோக்கராக இருக்கிறார். அரசாங்கத்தில் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். கல்வித்துறையில் நடக்கின்ற பல்வேறு ஊழலுக்கு அவர் தொடர்புடையவராக இருக்கிறார் என்ற தகவல் எல்லாம் நமக்கு வருகிறது. இந்த ஜெயக்குமாரை இந்த பழனிங்கிற புரோக்கர் ஓம்காந்தன்கிறவிடம் போய் அறிமுகப்படுத்துகிறார். ஜெயக்குமாரும் ஓம்காந்தனும் நட்பாகி 2018 மிகப்பெரிய ஒரு அளவில் நட்பாகிறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறார், இந்த 2019 செப்டம்பர் 1 குரூப் 1 எக்ஸாம் நடக்குது, இதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்தால் நான் உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் தகவல் வருது. எஃப்ஐஆரில் அந்த மாதிரி அடிப்படையில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது பல கோடி இருக்குன்னு சொல்கிறது வேறு விஷயம். பல கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. 15 லட்சம் தருவதாக சொல்லி 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்ததாக செய்தியில் அவங்க ரெக்கார்டில் பதிவு செய்திருக்காங்க. இந்த ஓம்காந்தன் என்ன செய்கிறார், மாணிக்க வாசகம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு டைப்பிஸ்ட், அதாவது டிஎன்பிசியில் டைப்பிஸ்டாக இருக்கின்ற மாணிக்க வாசகத்தோடு சேர்ந்து இந்த ஊழலை செய்யலாங்கிற ஒரு திட்டம். ஜெயக்குமார், பழனி, மாணிக்க வாசகம் அண்ட் ஓம்காந்தன், இந்த 4 பேர் கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் பல அதிகாரிகள், உயரதிகாரிகள் இதை மறைமுகமாக தொடர்பில் வைத்து கொண்டு இது ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். செப்டம்பர் 1 எக்ஸாம் நடக்குது. செப்டம்பர் 2 ராமநாதபுரத்திலிருந்து இந்த டிஎன்பிசி சார்பில் நடத்தப்பட்ட இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான அந்த விடைகள் அடங்கிய அந்த பண்டலை வந்து ராமநாதபுரம் மாவட்ட கருவூலத்திலிருந்து அந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ் மூலமாக இந்த மாணிக்க வாசகமும் ஓம்காந்தனும் காவலர் துணையோடு அந்த சென்னைக்கு கொண்டு வராங்க. அதே நாளில் அந்த வண்டிக்கு பின்னாடி ஜெயக்குமார் இன்னொரு காரில் வந்துக்கிட்டே இருக்கார். புதுக்கோட்டைங்கிற இடத்துல இரவு வந்து சாப்பாடுக்காக, டின்னருக்காக நிப்பாட்டுறாங்க. எல்லா காவலர்கள் உட்பட, மாணிக்க வாசகம் உட்பட ஓம்காந்தன் எல்லோருமே சாப்பாடு அறைக்கு போயிருக்காங்க. இந்த பரீட்சை பேப்பர்கள் அந்த வண்டிக்குள் ஒரு ஸ்பெஷல் ரூமில், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசிய அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாவி ஓம்காந்தன் இருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் சாப்பாடு அறைக்கு கூட்டிகிட்டு போன ஓம்காந்தன் மீண்டும் திரும்பி வந்து ஜெயக்குமாரிடம் அந்த ரகசிய அறையை திறந்து, குறிப்பாக அந்த கீழக்கரை, ராமேஸ்வரம் 2 சென்டர்களும் நடந்த அந்த பேப்பரை அப்படியே எடுத்து கொடுத்துட்றார். கொடுத்துட்டு இவர்கள் பயணத்தை தொடங்குகிறார். இதுக்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னா, விடியற்காலை ஒரு 4 மணி அளவில் விக்கிரவாண்டிக்கிட்ட வரும்பொழுது டீக்காக நிப்பாட்டுறாங்க. வழக்கம் போல் அதே மாதிரியே எல்லோருமே, ஓம்காந்தன், மாணிக்க வாசகம், காவலர்கள் உட்பட அனைவருமே வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட உள்ள போகிறாங்க. இவர்கள் இந்த ஜெயக்குமார் இந்த கீழக்கரை ராமேஸ்வரம் இடத்தில் நடந்த பரீட்சை பேப்பரை திருத்தி கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. மீண்டும் அந்த ரகசிய அறைக்குள் அந்த பரீட்சை பேப்பர்கள் வைக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், எப்படி பரீட்சை பேப்பர் வந்து திருத்தப்பட்டிருக்கும், ஏற்கனவே மாணவர்கள் வந்து அந்த பரீட்சை பேப்பரை டிக் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு. இதில் தான் நுட்பமாக இருக்கிறது. இந்த கீழக்கரை, ராமேஸ்வரம் இந்த 2 சென்டர்களிலும் நடந்த அந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு ஒரு மேஜிக் பென் கொடுத்துருக்காரு ஜெயக்குமார். இந்த மேஜிக் பெனில் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் டிக் பண்ணிக்கிட்டால் கூட அது வந்து கொஞ்ச நேரத்தில், ஒரு சில மணி நேரங்களில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆன்சர் வந்து மறைஞ்சிடும், அந்த மார்க் பண்ண மார்க்கிங் வந்து மறைந்து போயிடும் என்கிற அளவில் ஒரு மார்க்கிங் பெண்ணை கொடுத்துருக்கார். ஸோ அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் எழுதிய அந்த பேப்பர் வந்து ஆன்சர் பேப்பரில் அந்த மார்க்கிங் பெண்ணால் ஆன்சர் மறைக்கப்பட்டு விட்டது, அது பிளாங்க் ஆகிடுச்சு. இவர்கள் வரும் வழியிலேயே, புதுக்கோட்டையிலிருந்து அந்த விக்கிரவாண்டிக்கு வரும் வழியிலேயே இவர் ஆன்சர் பேப்பரை திருத்தி மீண்டும் கொண்டு வந்து வைத்து விட்டார். எப்படிப்பட்ட ஊழல், எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகம். 15 லட்சம் பேருடைய வாழ்க்கையோடு விளையாடிய இவர்களை இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறது. இதே ஓம்காந்தனும் பழனியும் மாணிக்க வாசகமும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜெயக்குமார் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஜெயக்குமாரை தேட முடியல, கண்டுபிடிக்க முடியலன்னு காவல்துறை சொல்கிறது. நமக்கு நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மத்திய பிரதேசத்தில் 2100 பேர் மேல் குற்றம் சொல்லப்பட்டது. 419 பேரை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. 419 பேரை இன்ன வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்ட்டு தெரியலேன்னு சொல்லுது காவல்துறை. அதுலேயும் 46 பேர்
மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஊழல் அதுக்கு பின்னே இருக்கிறது. இதுபோன்று ஜெயக்குமார் கொல்லப்படுவாரோ என்ற பயமும் இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறவர்கள் சொல்கிறார்கள். காரணம், ஜெயக்குமாரை கைது செய்தால் பல்வேறு அரசியல் தொடர்புகள் வெளியே தெரிந்து விடலாம் என்ற பயம் இருக்கலாம். அது மட்டுமில்லை, அந்த கீழக்கரைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அந்த பரீட்சை நடந்து கொண்டிருந்த பொழுது பறக்கும் படை தாசில்தாராக இருந்து அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் வருகிறது. இதில் வெறும் இந்த மாணிக்க வாசகம், ஓம்காந்தன், பழனி, ஜெயக்குமாரோடு மட்டுமல்ல, இந்த நாலு பேர் மட்டும் நிச்சயமாக செய்திருக்க முடியாது. இவர்களுக்கு பின்னே மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு அரசியல் பலம் இருக்கிறது. அது காவல்துறையாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லை ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம். நிச்சயமாக இது மிகப்பெரிய ஊழலினுடைய ஒரு ஊற்றுக்கண் என்று தான் சொல்கிறார். இது வெறும் ஊற்றுக்கண் தான். ஏன்னா ஏற்கனவே குரூப் டூ எக்ஸாமில் ஊழல் நடந்திருக்கலாம் என்ற தகவல் வருகிறது. காரணம், இதே ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கீழக்கரையில் சார்ந்தவர்கள் குரூப் டூவில் வந்து அதிகப்படியான பேர் வந்து இன்றைக்கி தேர்வாகியிருக்கிறார்கள் என்ற தகவலும் வருகிறது. காவலர் தேர்வாணையத்தில் இன்றைக்கி வந்து ஊழல் நடந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதுபோன்று பல வருடங்களாக எத்தனை நடந்திருக்கு தெரியவில்லை. இந்த ஊழல் கண்டுபிடிக்க வேண்டும். இது சாமானிய மக்களுடைய கனவை சிதைக்கக்கூடியது. நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றால், 15 லட்சம் பேர் வந்து ஒரு கனவோடு இந்த 9000+ இடங்களுக்காக எழுதிய இந்த பரீட்சை அவருடைய கனவை கேலிக்கூத்தாக ஆக்கியிருக்கிறது. இந்த ஊழல் வெளிவர வேண்டும். இதில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், எந்த அதிகாரியாக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும். மத்திய பிரதேசத்தில் நடந்ததை போன்று மறைக்கப்பட்டு விடக்கூடாது. இது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு காவல்துறை நிச்சயமாக ஒரு நேர்மையான முறையிலே இன்வெஸ்டிகேஷன் செய்து இந்த ஊழல்வாதிகளை கைது செய்வதன் மூலமாக மட்டுமே தமிழக மக்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும். இல்லை என்றால் அரசாங்க பதவிகளும் அரசாங்க பரீட்சைகளும் கேள்விக்குறியாக மாறிவிடும். இதுதான் நாம் சொல்லும் செய்தி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு தகவலோடு பேசலாம். வணக்கம் நண்பர்களே.